இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அன்னோன் கால், அதாவது ஒரு அன்னோர் நம்பர்லேருந்து கால் வர மாதிரி இருக்கும். அன்னோர் நம்பர்னால் ஃபாரின் நம்பர்லேருந்து, இப்போ ஃபாரின்லேருந்து சில பேர் கால் பண்ணுவாங்க, அப்போ வந்து +4444 அப்படின்ட்டு வரும், அந்த மாதிரி கால் வர மாதிரி இருக்கும். கால் பண்ணி பேசிக்கலாம், ஆனால் யார் பேசுனாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பார்க்க போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ உங்களோட எதிரியையோ, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட எனிமி, அப்படி யாராவது உங்களை ஏமாத்தணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஏமாற்றிக்கலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அது எப்படி, அதாவது எப்படி வந்து அந்த ஃபாரின் நம்பர்லேருந்து கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்குறது. இது ஃப்ரீ தான், இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம இதை கால் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் மூலமாக ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டை நினைந்து தான் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் கூகுள் குரோம் ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் சர்ச் இன்ஜினில் க்ளோப் போன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. GLOBFONE க்ளோப் ஃபோன் அப்படின்ட்டு டைப் பண்ணிடுங்க. நான் இது வந்து உங்களுக்கு கால் பண்ணி காமிக்கிறேன். கால் பண்ணி காமிச்சா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்ட்டு. அதாவது இது வந்து சும்மா ஸ்மால் வீடியோ தான், இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கிடுங்களேன், அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா, பாருங்க. அதில் க்ளோ ஃபோன் அப்படின்ச்சு ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். அதில் கீழே வாங்க, அதில் வீடியோ ஷேர் எஸ்எம்எஸ் கால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம காலுங்கிற ஆப்ஷனை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். காலுங்கிற ஆப்ஷன், அது காலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, காலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அதில் எந்த நம்பருக்கு ஃபோன் போடணுமோ அந்த நம்பர் கேட்க போனால் ஒரு நம்பர் அடிக்கிறேன். அந்த நம்பரை ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். பாருங்க, ஒரு நம்பர் டைப் பண்ணிட்டு அந்த நம்பரை இப்போ கால் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெடி காமிக்குது. பாருங்கள், ரெடின்ட்டு கால் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காமிக்குது, இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காமிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிங்கிங்னு காமிக்குது. பாருங்கள், எனக்கு கால் வருது. நான் அதை உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன், கால் வர்றது உங்களுக்கு அதுக்கு கேமரா எடுத்து காமிக்கணும், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். பாருங்கள், எனக்கு கால் வருது. இப்போ பாருங்க, தெரியுதா? ஐயோ சாரி, இப்போ தெரியும், கால் வரும். எந்த நம்பர்லேருந்து வருது பாருங்க, கால் என்ட்ரல் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டி கால் பண்ணி காமிக்கிறேன், இதில் அட்டன் பண்ணியும் பேசிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறேன், கட் பண்ணி இன்னொரு வாட்டி கால் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இதில் வந்து காலை நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பேக் வாங்க, பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வாங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு, இப்போ மறுபடியும் கால் பண்ணுறேன். ஸ்டார்டிங் VOIP என்ஜின்னு வருது, ரெடின்னு வருது, காலின் ப்ராக்ரஸ்னு வருது, இன் ப்ராக்ரஸ் வருது, ரிங்கிங் வருது. இப்போ எனக்கு கால் வருது, நான் கேமரா எடுத்து காமிக்கிறேன். இன்கமிங் கால் வருது, இப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோட பேசிக்கலாம். பாருங்கள், என்னோட இன்டர்நெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. இப்போ வந்து நான் வந்து அட்டன் பண்ணதுனால ஸ்பீக்கிங்கிற வருது. இதில்
இன்டர்நெட் மூலமாகவே பேசிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களை கன்ஃபார்ம் கண்கூடாகவே இதை காமிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாடலாம். உங்கள் எளிமையாக இருந்தால் கால் பண்ணி திட்டலாம், அதாவது திட்டலான்னு கிடையாது, நீங்கள் வந்து விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு நல்ல வீடியோட சந்திப்பிடலாம். உங்களிடம் விடைபெறுவது வேலவான். தேங்க்யூ.